வணக்கம். செப்டம்பர் 30ஆம் தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆர்பிஐ அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு அதோடைய டேட்டா இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. 10 மணி அளவில் ஆர்பிஐ கவர்னர் ப்ரெஸ் மீட் நடத்தினாரு. அதிலிருந்து கிடைத்த எனக்கு கிடைத்த சில தகவல்கள், எனக்கு புரிந்த சில தகவல்கள், அவங்க ரெப்போ ரேட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. பெரும்பாலும் வல்லுநர்கள் எதிர்பார்த்த மாதிரியே 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ புது ரெப்போ ரேட் 5.9%. ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியாதவர்களுக்காக, பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் எடுக்கும்போது பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் தொகை தான் ரெப்போ ரேட். ஸோ இப்போ அதை உயர்த்தியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்த்தியிருக்கிறாங்க ஆர்பிஐ. கவர்னர் கொடுத்திருக்கிற சில தகவல்கள், என்ன காரணம் இந்த உயர்வுக்கு அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு, அது விரைவாக பார்க்கலாம். குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறாரு. குளோபல் மார்க்கெட்ஸில் ரிசெஷன் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, குறிப்பாக ஃபுட்டு மற்றும் எனர்ஜி விலைகள் வந்து உயர்ந்து கொண்டே இருக்குது. இது ஒரு முக்கிய காரணமாக கருதுறாரு. ஸோ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இவங்க வந்து ரெப்போ ரேட்டை உயர்த்துறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் காரணம்னு சொல்லியிருக்கிறார். அது குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் போர் தான் குறிப்பிட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அக்ரஸிவாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய டாலர் கரன்சி வந்து அதிகமாகிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருக்கோங்க. அதுவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். டாலர் இண்டெக்ஸ் வந்து 20 ஆண்டு ஹையில் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றும் உலக நாடுகளுடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். நம்ம ரூபாய் மதிப்பும் டாலருக்கு நிகராக விழுந்து கொண்டிருந்தது, அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாரு. ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் கணிப்பும் நடத்தியிருக்கிறாரு. ஃபினான்ஷியல் இயர் 2023 இன்ஃப்ளேஷன் 6.7% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னே அவங்க கணித்ததும் 6.7%, இப்போ அவங்க வெளியிட்டிருக்கிற அறிவிப்பிலும் அவங்க கணிப்பது 6.7% ஃபினான்ஷியல் இயர் 2023 இன்ஃப்ளேஷன். ஜிடிபி எவ்வளவு க்ரோத் இருக்கும், ஃபினான்ஷியல் இயர் 2023 7% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க. முன்னே அவங்க கணித்தது 7.2%, இப்போ ஜிடிபி க்ரோத் 7% தான் இருக்கும்னு ஆர்பிஐ கணிக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல் என்னென்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டியோடைய இந்த மீட்டிங் முடிந்ததற்கு பிறகு அவங்க ஹாக்கிஷாக இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்க அப்படின்றதான் புரிதல். அதுவும் கடினமாக அக்ரெசிவாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். ஆர்பிஐ கவர்னருடைய ப்ரெஸ் மீட் முடிந்ததற்கு பிறகு நம்ம ஷேர் மார்க்கெட் மேலே போனதுங்க. நிஃப்டி வந்து 0.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ சேர நேரத்தில் நிஃப்டி பேங்க் வந்து 1.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி பவர் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டிலிஜென்ட் பவர் மற்றும் டிபி பவரை வாங்குவதற்கு அதானி பவருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. யுஎஸ்ஏல ஃப்ளாரிடாவில் புயல் சூறாவளி காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாகியிருக்கு. பலர் வீடை இழந்திருக்கிறாங்க, பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் 2.67 மில்லியன் வீடுகள் மற்றும் பிஸ்னஸ்க்கு மின்சாரம் இப்போ இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அந்த தகவலில் சொல்லியிருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. அக்டோபர் 20ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ். டிவிடெண்ட் அறிவித்தாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 1ஆம் தேதி. ஷாப்பர் ஸ்டாப்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு A+, அவுட்லுக்கை உயர்த்தியிருக்கிறாங்க நெகட்டிவ்லேருந்து ஸ்டேபிளாக. ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, A1லேருந்து A1+ உயர்த்தியிருக்கிறாங்க. கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்னன்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஜெட்டார்வேஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து, அவங்க ஆவலான் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்களா, ஏர்கிராஃப்ட் A320 லீஸில் எடுப்பதற்கான ஒப்பந்தம் இதுன்ற பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செப்டம்பர் மாதத்தில் அவங்க ரீலான்ச் செய்வாங்க ஜெட்டார்வேஸ்னு முன்னவே அறிவிச்சிருந்தாங்க, ஆனால் இப்போ அது தாமதம் ஆகிறது. ரேட் கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஆகாஷா ஏர் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய காலளவோ மதிப்போ கம்பெனி வெளியிடலை. வோடஃபோன் ஐடியா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க பத்திரிகையில் வந்த செய்தி குறித்துங்க. அதாவது இண்டஸ் டவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை உடனடியாக வோடஃபோன் கட்ட வேண்டும், அல்லது நவம்பர் மாதத்திலேருந்து அவங்களுடைய டவர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க. இப்போ வோடஃபோன் ஐடியா வந்து அதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட பதில் எதுவும் சொல்லிங்க, ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இண்டஸ் டவர்ஸுடன். அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடந்துன்ற தகவலை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா.
ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அக்டோபர் 20 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போறதாக சொல்லியிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 1 ரெக்கார்ட் டேட்னா என்ன, எக்ஸ்டேட்னா என்ன, ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட் வந்து ஹாலிடேஸில் வந்தால் என்ன செய்யறது, ஹாலிடேஸை எப்படி கணிக்கலாம் அப்படின்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். என்ஐபி கம்பெனி குறித்து பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி, லார்சன் அண்ட் டியூப்ரோ கிட்ட இருந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 22 கோடிகள். 6-7 மாதத்திற்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. செப்டம்பர் 23 29 வரைக்கும் இந்த ஆய்வு நடந்திருக்கு. அதற்கு பின்பு 2 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. விரைவில் இது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து இந்த ஆர்டர், மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 333 கோடிகள். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, ஹிந்துஜா குரூப் கம்பெனி கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஸ்விட்ச் மொபிலிட்டியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃப்ளூயிட்ஸை சப்ளை செய்வாங்க இந்த 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியாளர்களுக்கு. கோஃபோஜ் நிறுவனம் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு. இது வந்து பேங்க்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஆப்னு சொல்லியிருக்கிறாங்க கோஃபோஜ். டிசிஎஸ் மற்றும் பிஎஸ்என்எல் இடையே ஒரு பெரிய டீல் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகிருக்கு. 16,000 கோடி மதிப்பிற்கான டீலாக இருக்கலாம். எதற்காக இந்த டீல்னா, அவங்களுடைய 4G லான்ச் செய்வதற்கு கிட்டத்தட்ட 100,000 டவர்ஸில் இதை அறிமுகம் செய்வதற்கான டீலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல, இப்போதைக்கு அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க வந்து மர்ஜருக்கான அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. சாங்கியா லேப்ஸ் மற்றும் சாங்கியா லேப்ஸுடைய சப்சிடரியான சாங்கியா ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸை தேஜஸ் நெட்ஒர்க்ஸுடன் இணைக்கிறாங்க. இது என்சிஎல்டி ஒப்புதல் வாங்குவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். எவ்வளவு ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சாங்கியா லேப்ஸில் ஷேர் ஹோல்டராக இருந்தோம் அப்படின்னா 100 ஷேர்ஸ் வைத்திருந்தால் தேஜஸ் நெட்ஒர்க்ஸுடைய 112 ஷேர்ஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். சாங்கியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் தேஜஸ் நெட்ஒர்க் ஜூலை 2022 வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 64% ஸ்டேக் வந்து அப்போ அவங்க வாங்கியிருக்கிறாங்க தேஜஸ் நெட்ஒர்க்ஸ். மத்திய அரசாங்கத்துடைய ஸ்மால் சேவிங்ஸ் திட்டத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கானது. இது கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். சேவிங்ஸ் டெபாசிட்டுக்கு 4% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே வச்சிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லையும் 4% தான் இருந்தது. அடுத்த குவார்ட்டர்லையும் 4% தான் வழங்குறாங்க. 1 இயர் டைம் டெபாசிட்டுக்கும் அதே மாதிரி தான், 5.5% அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்ட்டருக்கு வழங்குறாங்க. 2 இயர் டைம் டெபாசிட்டுக்கு 5.5% இருந்தது இப்போ இருக்கிற குவார்ட்டருக்கு, இப்போது 5.7% உயர்த்துறாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு. 3 வருட டைம் டெபாசிட்டுக்கு வந்து 5.5%லிருந்து 5.8% உயர்த்துறாங்க. 5 ஆண்டு டைம் டெபாசிட்டுக்கு எந்த மாற்றமும் இல்லை, 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆண்டிருக்கு. 5 இயர் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் அதே தான், 5.8% வழங்குறாங்க, மாற்றம் எதுவும் கிடையாது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் உயர்த்தியிருக்கிறாங்க. 7.4%லிருந்து 7.6% உயர்த்தியிருக்கிறாங்க. மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்டுக்கு 6.6%லிருந்து 6.7% உயர்த்தியிருக்கிறாங்க. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த மாற்றமும் இல்லை, 6.8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் எந்த மாற்றமும் இல்லை, 7.1%. கிசான் விகாஸ் பத்ராக்கு மாற்றம் இருக்குங்க, 6.9% கொடுத்த இடத்துல 7% மாற்றியிருக்கிறாங்க, உயர்த்தியிருக்கிறாங்க. அதாவது இரட்டிப்பாகும், நம்ம முதலீடு எப்போ இரட்டிப்பாகும் அப்படின்ற மாதிரி தாங்க. ஸோ முதல்ல வந்து 124 மாதங்கள் எடுக்கும் இரட்டிப்பாவதற்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தியிருக்கிறதுனால 123 மாதங்களில் இரட்டிப்பாகும். சுகன்யா சமிருதி அக்கௌண்ட்டுக்கு வந்து 7.6% முன்னே கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போவும் அதே தான் கொடுக்குறாங்க, 7.6%. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸுங்க பெரும்பாலும் இது. இதில் வந்து நம்ம சேனல்லே வந்து இது குறித்து டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். குறிப்பாக நம்ம வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட் பற்றி பேசியிருக்கோம், மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் பற்றி பேசியிருக்கோம், கிசான் விகாஸ் பத்ரா மற்றும் சுகன்யா சமிருதி அக்கௌண்ட் குறித்து நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. தனித்தனியாக வீடியோ இருக்குது, அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.